வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சாவர்கர் விமர்சனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவி தொப்பியுடன் மகாராஷ்டிரா சட்டசபைக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் போராட்டம். இளைஞர்களே இந்தியாவின் பலம் என வெங்கையா நாயுடு உரை. தொழில்துறை பிரதிநிதிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. வணக்கம். விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாட்டில் அதிகரித்து வரும் பலாத்கார சம்பவங்கள் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்த ஒரு கருத்தால் பாஜக தலைவர்கள் கொந்தளித்தனர். இந்திய பெண்களை எல்லாம் இழிவுபடுத்தும் வகையில் இப்படிப்பட்ட மோசமான கருத்தை தெரிவித்த ராகுல் காந்தி இதற்காக மக்களவையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட பாஜக பெண் எம்பிக்கள் வலியுறுத்தினர். டெல்லியில் சமீபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பேரணியில் பேசிய ராகுல், எனது பெயர் ராகுல் காந்தி, நான் ராகுல் சவர்கர் அல்ல, நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கூறினார். இந்நிலையில் மகாராஷ்டிரா சட்டசபை கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. அப்போது ராகுல் காந்தியின் விமர்சனத்திற்கு பதிலடி தரும் வகையில் எதிர்கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் அனைவரும் நானும் சவர்கர் என அச்சிடப்பட்ட காவி தொப்பியுடன் வந்தனர். சட்டசபை வளாகத்தில் ஒன்றாக திரண்ட அவர்கள் நானும் சவர்கர், நானும் சவர்கர் என்று சில நிமிடங்கள் முழக்கமிட்ட பின்னர் அவைக்குள் நுழைந்தனர். மகாராஷ்டிரா மாநில சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் நாக்பூரில் நடைபெற்று வரும் நிலையில் பாஜகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சவர்கரை இழிவுபடுத்துவதை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்ற வாசகம் அடங்கிய பேனர் இடம்பெற்று இருந்தது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு சபைகளிலும் சமீபத்தில் தாக்கல் செய்தது. குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. எதிர்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்றத்தில் இச்சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றியது. சட்டம் நிறைவேறியதும் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கூறியது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தை கேரளாவில் அமல்படுத்த மாட்டோம் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்தார். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கும் அனைத்து கட்சிகள், அமைப்புகள், பொதுமக்கள் கேரள அரசின் முடிவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் பினராயி விஜயன் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து திருவனந்தபுரம் பாளையத்தில் உள்ள தியாகிகள் நினைவிடம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தை கண்டித்து நடந்த இப்போராட்டத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயனும் கலந்து கொண்டார். கூட்டத்தில் அவர் பேசிய போது, திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாட்டில் மதத்தின் பெயரால் பிளவை ஏற்படுத்த பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளை அமல்படுத்தவே பாரதிய ஜனதா தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாட்டின் இறையாண்மை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இதனை ஏற்க மாட்டார்கள். நாட்டில் நிலையற்ற தன்மையை உருவாக்க முயற்சிக்கும் பாரதிய ஜனதாவின் நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும். இதற்காகவே இந்த போராட்டம் நடக்கிறது என்று அவர் பேசினார். கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் கட்சி திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் நடத்திய போராட்டத்தில் இன்று கைகோர்த்தது. சட்டசபையில் எலியும் பூனையுமாக மோதிக்கொள்ளும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் அனைவரும் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதலா முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் போராட்ட களத்தில் பங்கேற்றார். ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்களும் இதில் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்றத்தில் இச்சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றியது. சட்டம் நிறைவேறியதும் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. கேரளா, மேற்கு வங்காளம் மாநில முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்து வருகின்றனர்.
திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தை கண்டித்து திருவனந்தபுரம் தியாகிகள் நினைவிடம் அருகே இன்று நடைபெற்ற போராட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அம்மாநில அமைச்சர்கள், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் மற்றும் இரு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் குடியுரிமை சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்காளம் மாநில தலைநகர் கொல்கத்தாவில் இன்று முதலமைச்சர் மம்தா தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்திய அரசு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியவாறு கொல்கத்தா நகரின் முக்கிய சாலைகள் வழியாக நடந்து சென்றனர். ஜார்க்கண்ட் மாநில சட்டசபையின் 15 தொகுதிகளுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 81 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தல் நவம்பர் 30ஆம் தேதி முதல் 5 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. நவம்பர் 30ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜமுவா, பகோதர், கிருதி உள்ளிட்ட 15 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அங்கு ரகுபர் தாஸ் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக உள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஜமுவா, பகோதர், கிருதி உள்ளிட்ட 15 தொகுதிகளுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி அளவில் நிறைவு பெற்றது என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்குகளை எண்ணும் பணி டிசம்பர் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியாவில் 2055ஆம் ஆண்டு வரை 65% அதிகமானோர் 35 வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள். இதுவே இந்தியாவின் பலம் என்று துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். குஜராத் மாநிலம் வல்லப் வித்யா நகரில் உள்ள சர்தார் பட்டேல் பல்கலைக்கழகத்தில் 62வது பட்டமளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்று அவர் பேசிய போது, இந்தியாவில் 2055ஆம் ஆண்டு வரை 65% அதிகமானோர் 35 வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள். இதுவே இந்தியாவின் பலம். இதனால் அடுத்த 30 ஆண்டுகள் மிக முக்கியமான காலகட்டமாகும். 21ஆம் நூற்றாண்டில் உருவாகியுள்ள பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்களுக்கு போதிய பயிற்சியை வழங்க வேண்டும். வாய்ப்புகள் நிரம்பியுள்ள நாடாக இந்தியா உள்ளது. துணை குடியரசுத் தலைவராக பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். அனைத்து நாடுகளிலும் இந்தியா மீதும் இந்தியர்களின் திறமைகள் மற்றும் முயற்சிகள் மீதும் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றனர். பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களை போன்று பட்டம் பெற முடியாமல் இருக்கும் மாணவர்களின் கல்வி குறித்து சிந்திக்க வேண்டும். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்ற பிரதமர் மோடியின் மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெங்கையா நாயுடு தெரிவித்தார். முன்னதாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் 69வது நினைவு தினத்தை ஒட்டி அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள சிலைக்கு வெங்கையா நாயுடு மரியாதை செலுத்தினார். மொத்தம் 119 மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கப்பட்டது. குஜராத் கல்வித்துறை அமைச்சர் பூபேந்திர சிங் சுதா சமாவும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் குறித்து தொழில்துறை பிரதிநிதிகளுடன் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட் தயாரிப்புக்கு முந்தைய ஆலோசனையை ஒரு வாரத்திற்கு மேற்கொள்ள உள்ளார். இன்றைய முதல் நாள் கூட்டத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், நிதி சேவை சார்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தொழில் தொடங்குவதற்கு சாதகமான சூழ்நிலைகளை மேம்படுத்துவது, ஏற்றுமதி துறையில் உள்ள போட்டிகளை சமாளிப்பது, தனியார் துறை முதலீடுகள் உள்ளிட்ட அம்சங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழில்துறை பிரதிநிதிகள், விவசாய துறைகளை சேர்ந்தவர்கள், பொருளாதார நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் 4.5% குறைந்துவிட்டதால் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் கொடுக்க
பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலையில் மத்திய அரசு உள்ளது. பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டங்களில் இது தொடர்பாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் 50 பேர் விடுவிக்கப்பட்டு உள்ளனர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுள்ள இந்த சட்டத்துக்கு எதிராக அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் போராட்டம் வெடித்தது. இதனால் ஏற்பட்ட வன்முறையை ஒடுக்க இராணுவம் சென்றது. வதந்திகள் பரவாமல் தடுக்க இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக டெல்லியில் மதுரா சாலையில் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து டெல்லி போக்குவரத்து கழகத்தின் 4 பேருந்துகளை ஒரு கும்பல் தீ வைத்து கொளுத்தியது. 2 காவல்துறை வாகனங்களும் எரிக்கப்பட்டன. தீயணைக்க வந்த தீயணைப்பு வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ஒரு தீயணைப்பு வாகனம் சேதமடைந்தது. 6 காவல்துறையினரும் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர். இதில் 35 பேர் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 50 மேற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆனால் அமைதியாக போராட்டம் நடத்திய தங்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி வன்முறைக்கு வித்திட்டதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறை தடியடிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் டெல்லி காவல்துறை தலைமை அலுவலகத்தின் முன்பு ஏராளமானோர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு டெல்லி சிறுபான்மை ஆணையம் கல்காஜி காவல் நிலையத்திற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அதில் காயமடைந்த ஜாமியா பல்கலைக்கழக மாணவர்களை விடுவியுங்கள் அல்லது உடனடியாக அவர்களை சிகிச்சைக்காக மதிப்பு மிக்க மருத்துவமனை ஒன்றுக்கு கொண்டு செல்லுங்கள் என தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து இன்று காலை 50 மாணவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அவர்களில் 35 பேர் கல்காஜி காவல் நிலையத்தில் இருந்தும் 15 பேர் நியூ ஃப்ரெண்ட்ஸ் காலனி காவல் நிலையத்தில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு உள்ளனர். தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்குள் இணக்க அறிக்கை ஒன்றை பதிவு செய்யும்படி அதிகாரிக்கும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதனை செய்ய தவறினால் முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக லக்னோவில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று டெல்லி ஜாமியா பல்கலைக்கழக மாணவர்கள் பேரணி நடத்தினர். அப்போது காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றதால் போராட்டம் வெடித்தது. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு 2 பேருந்துகளுக்கும் தீ வைக்கப்பட்டன. மேலும் 2 பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் நாடு முழுவதும் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லக்னோவில் போராட்டம் நடத்திய கல்லூரி மாணவர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். கல்லூரிக்குள் காவல்துறையினர் நுழைய முயற்சிப்பதாக கூறி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதுபோல் ஐதராபாத் மௌலானா ஆசாத் தேசிய உருது பல்கலைக்கழக மாணவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் ஜாமியா மாணவர்களுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 6 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து வந்த மருமகளை அடித்துக் கொன்ற மாமியார். புனேயில் 900,000 ஏடிஎம் எந்திரத்தை தூக்கி சென்ற கொள்ளையர்கள். கோலாப்பூரில் ராகுல் காந்தி உருவ பொம்மையை எரித்து போராட்டம். விராரில் கொள்ளையர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மொபைல் கடை உரிமையாளர் பலி. மகாராஷ்டிராவில் மகனையும் பேர குழந்தைகளையும் தன்னிடமிருந்து பிரித்து விடுவார் என்ற பயத்தில் மருமகளை மாமியார் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலத்தின் வசாய் நகரின் மாணிக்பூர் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தி மனே. இவரது மூத்த மகன் ரோஹன் மனே தனது மனைவி ரியா மனேவுடன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். 6 வருடங்களுக்கு பிறகு ரோகன் ரியா தம்பதியினர் கடந்த 1ஆம் தேதி இந்தியா வந்தனர். மாமியார் மருமகள் இடையேயான வழக்கமான சண்டை ஆனந்தி மற்றும் ரியா இடையே அடிக்கடி நடந்துள்ளது. நேற்று காலை ரோகன் மனே நடைப்பயிற்சிக்காக காலையிலேயே வெளியே சென்றிருந்தார். அப்போது மாமியார் மருமகள் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த ஆனந்தி மனே அங்கிருந்த இரும்பு பூந்தொட்டியை எடுத்து தனது மருமகளை அடித்தார். தலையில் தாக்கப்பட்ட ரியா மனே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆனந்தி மனே ரியா மனே இடையே சில சண்டை சச்சரவுகள் இருந்து வந்துள்ளன. தனது மகனையும் பேர குழந்தைகளையும் தன்னிடமிருந்து ரியா மனே பிரித்து சென்று விடுவார் என்ற எண்ணம் ஆனந்தியிடம் இருந்தது. மருமகளை கொலை செய்த ஆனந்தி சில தூக்க மாத்திரைகளையும் சாப்பிட்டிருந்த காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என காவல்துறையினர் தெரிவித்தனர். நவி மும்பையில் சிட்கோ வீடு திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி நவ் நிர்மாண் சேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்தினர். நவி மும்பையில் சிட்கோ சார்பில் கட்டப்பட்ட வீடுகள் வழங்கியதில் முறைகேடு எழுந்ததாக கூறி காமோட்டே காந்தேஸ்வர் பகுதியில் நவ் நிர்மாண் சேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பிரம்மாண்ட பேனருடன் சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் சாலையில் அணிவகுத்து சென்றனர். குடியிருப்பு கட்டிடத்தில் வாகன நிறுத்தும் பகுதி தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ளது. பேரணியாக சென்றவர்கள் கோஷங்கள் எழுப்பியபடி சென்றனர். கோலாப்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராஜீவ்காந்தி உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது நபர் ஒருவர் காயமடைந்தார். சுதந்திர போராட்ட வீரர் வீர் சவர்கர் குறித்து ராகுல் காந்தி தெரிவித்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோலாப்பூர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் முன்பு அனைத்து இந்திய மாணவர் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்தனர். அப்போது நபர் ஒருவரின் மீது தீப்பற்றி எரிந்தது. அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டனர். லேசான காயத்துடன் அவர் மீட்கப்பட்டார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. பூனே அருகே சக்கான் பகுதியில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த மையத்தில் பாதுகாப்பிற்காக காவலாளி யாரும் இல்லை என தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு கார் ஒன்று ஏடிஎம் மையம் முன்பு வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய 3 பேர் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் ஸ்ப்ரே அடித்து காட்சிகளை மறைத்தனர். பின்னர் ஏடிஎம் எந்திரத்தில் இணைக்கப்பட்டு இருந்த மின் வயர்கள் மற்றும் இணைப்பு வயர்களை கட்டரால் துண்டித்தனர். தொடர்ந்து ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து தாங்கள் வந்த காரில் தூக்கி போட்டு எடுத்து சென்றனர். இந்த நிலையில் அந்த ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க சென்ற வாடிக்கையாளர் ஒருவர் எந்திரம் திருடப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் திருடப்பட்ட ஏடிஎம் எந்திரத்தில் 900,000 ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சாலையில் இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த துணிகர கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். புனேயில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரார் பகுதியில் கொள்ளையர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மொபைல் கடை உரிமையாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். விரார் பகுதியில் உள்ள மொபைல் கடை ஒன்றில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பேர் கொள்ளையடித்து தப்பி சென்ற போது துப்பாக்கியால் சுட்டனர். இதில் கடை உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு நபர் காயத்துடன் உயிர் தப்பினார். நேற்று இரவு நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பாக ஒருவர் பிடிபட்ட நிலையில் காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டில் ரித்தி சித்தி மொபைல் கடை உரிமையாளர் விஷால் குப்தா பலியானதாகவும் விஜய் குப்தா என்பவர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. நெல்லை மேலப்பாளையத்தில் தௌஹித் ஜமாத் சார்பில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து
இஸ்லாமிய அமைப்புகள் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மேலப்பாளையத்தில் தௌஹித் ஜமாத் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நெல்லை மாவட்ட தலைவர் சாதிக் தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் என 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தேசிய குடியுரிமை திருத்த மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்து நிறைவேற்றியிருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும். மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என அரசியல் சாசனத்தில் உள்ளது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நாட்டிற்கு எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதே மசோதாவின் நோக்கம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை மறுக்கப்பட்டுள்ளது. எனவே இஸ்லாமியர்களின் உரிமைகளை மத்திய அரசு பறிக்கும் செயல் நாட்டை மத ரீதியில் பிளவுபடுத்துவதாகும். எனவே இந்த மசோதாவை திரும்ப பெறும் வரை எங்களது போராட்டம் அற வழியில் தொடரும் என தெரிவித்தனர். போராட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் என 1000-க்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கத்தோலிக்க திருச்சபையின் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் 3வது பேராயராக அந்தோணி சாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மதுரை உயர் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பாப்புசாமி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கத்தோலிக்க திருச்சபையின் பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயராக இருந்த ஜூடு பால்ராஜ் அவர்களின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய ஆயராக அந்தோணிசாமி சவரிமுத்து போப் பிரான்சிஸ் மூலம் நியமிக்கப்பட்டார். அதன்படி பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் 3வது பேர் ஆயராக அந்தோணிசாமி சவரிமுத்து பொறுப்பேற்கும் நிகழ்வு நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள தூய சவேரிய தேவ ஆலயத்தில் வைத்து நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை சவேரியர் பள்ளியில் நடைபெற்ற புதுமை நிலைப்படுத்தும் திருப்பிட ஏற்று விழாவிற்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 36 மறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயர்கள், 100-க்கும் மேற்பட்ட குருமார்கள் அழைத்து வந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ரோமில் இருந்து போப் பிரான்சிஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட பதவி அனுமதி பத்திரம் வாசிக்கப்பட்டு பிரார்த்தனை பாடல்கள் படிக்கப்பட்டு ரோமிலிருந்து வரவழைக்கப்பட்ட கிறிஸ்மா எண்ணெய் பூசி 1000-க்கணக்கான மோதிரம் மற்றும் தலைப்பாகை அணிவிக்கப்பட்டு கத்தோலிக்க முறைப்படி செங்கோல் வழங்கப்பட்டு திருப்பிடத்தில் மதுரை உயர் மாவட்ட ஆயரால் அழைத்து வரவந்து அமர வைக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதிய ஆயரிடம் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிரிகள் ஆசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து புதிய ஆயர் தலைமையில் சிறப்பு நற்கருணை திருப்பலி நடைபெற்றது. இந்த விழாவில் பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட 1000-க்கணக்கானோர் பங்கேற்றனர். நெல்லை பாளையங்கோட்டையில் குழந்தைகள் மிதிவண்டி ஓட்டுவதை ஊக்குவிக்கவும் பசுமையான நெல்லையை வலியுறுத்தியும் தென் தமிழகத்தில் முதல் முறையாக 100-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட டியூ ரத்லான் போட்டிகள் நடத்தப்பட்டது. நெல்லை ரன்னர்ஸ் கிளப் சார்பில் குழந்தைகளிடம் மிதிவண்டி ஓட்டும் திறனை ஊக்குவிக்கும் விதமாகவும் பசுமையான நெல்லையை வலியுறுத்தும் விதமாகவும் டியூ ரத்லான் போட்டிகள் நடத்தப்பட்டது. டியூ ரத்லான் எனப்படுவது தொடர்ச்சியாக 3 விளையாட்டுகள் நடத்தப்படும், அதாவது ஓட்டம், மிதிவண்டி ஓட்டுதல் மற்றும் மெது நடை ஆகியவை சேர்த்து நடத்தப்படுவதே டியூ ரத்லான் ஆகும். இந்த போட்டிகள் நெல்லை பாளையங்கோட்டை புஷ்பலதா பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இதில் 2 பிரிவுகளில் பள்ளி மாணவ மாணவிகள் 100-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளை மாநகர காவல் துணை ஆணையாளர் சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புஷ்பலதா பள்ளியில் தொடங்கிய போட்டிகளில் முதல் பகுதியான ஓட்டம் 4 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று மகாராஜா நகரில் நிறைவு பெற்றது. அங்கிருந்து தொடங்கிய 2வது பகுதியான 10 கிலோமீட்டர் மிதிவண்டி ஓட்டம் மகாராஜா நகரில் தொடங்கி சிவந்திப்பட்டி மலையை சுற்றி தியாகராஜ நகர் சாலையில் நிறைவு பெற்றது. நிறைவு பகுதியான 1 கிலோமீட்டர் மெது நடை தியாகராஜ நகர் சாலையில் தொடங்கி மீண்டும் பள்ளியை அடைந்தது. இந்த போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டியின் ஒவ்வொரு பகுதியையும்
நிறைவு செய்த போட்டியாளர்களுக்கு தனித்தனியே பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நெல்லையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ரயிலை மறிக்க முயன்ற போது காவல்துறையினர் தடுத்ததால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் டெல்லியில் மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய வன்முறையை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நெல்லை சந்திப்பில் ரயில் மறியலுக்கு முயன்றனர். அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். அப்போது மறியலில் ஈடுபட்ட முயன்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் மறியலுக்கு முயன்ற 50 மேற்பட்டவர்களை கைது செய்தனர். இதனையொட்டி ரயில் நிலையம் முன்பு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கல்யாண் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ஒன்றிலிருந்து ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்யாண் பகுதியில் உள்ள பத்ரிபுல் மோகன் சுரிஸ்ட் கச்சோரி பில்டிங் 2 எதிர்ப்புறம் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிவுநீர் வாய்க்காலில் கொட்டப்பட்டு இருந்த குப்பை பகுதியிலிருந்து சடலம் மீட்கப்பட்டது. அதன் மேல் பெரிய பேனர் ஒன்றும் இருந்தது. வழக்கு குறித்து காவல்துறை அதிகாரி கேக்வாட் விசாரணை நடத்தி வருகிறார். தாராவி 5 ஐயப்ப அறக்கட்டளை சார்பில் 23rd வருட அன்ன சேவையை முன்னிட்டு சிறப்பு பூஜை பஜனை நடைபெற்றது. தாராவி ராஜீவ்காந்தி நகர் மாவட்ட விளையாட்டு வளாகம் எதிர்ப்புறம் உள்ள 5 ஐயப்ப அறக்கட்டளையில் மண்டல பூஜை நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மண்டல பூஜையை முன்னிட்டு தினசரி பகல் மற்றும் இரவு பஜனை மற்றும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. நண்பகல் 1:30 முதல் 3 வரை அன்னதானம் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் சாமிமார் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜை ஏற்பாட்டினை 5 ஐயப்ப அறக்கட்டளை நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஐயாவின் அன்பு அறக்கட்டளை சார்பில் 1வது ஆண்டு திருஏடு வாசிப்பு திரு கல்யாணம் பட்டாபிஷேக நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐயாவின் அன்பு அறக்கட்டளை சார்பில் கடந்த 13rd துவங்கி வரும் 22rd வரை 1வது ஆண்டு ஐயா வைகுண்ட சுவாமியின் திருஏடு வாசிப்பு திரு கல்யாணம் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை தாராவி அம்பேத்கர் மைதானத்தில் திருஏடு வாசிப்பு நடைபெற்றது. இதில் திருவட்டார் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த எஸ் கார்த்திகேயன், பாம்பன் குளம் எம் சதாநந்தினி மதன் ஆகியோர் திருஏடு வாசித்தனர். அகில திருஏடு ஆன்மீக விளக்க உரை திகிலம் கூடு டி அசோக்குமார் ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஐயாவின் அன்பு கொடி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டை அறக்கட்டளை பொது தாங்கல் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உரிமையும் தரலாம்னு சொன்னதுனால அந்த மக்கள் என்ன அங்க சேர்ந்தாங்க. அந்த பால் பொடி, கோதம்பு, அது போல 1 ரூபாய், கல்வி, வேலை வாய்ப்பு, வீடுகள் இலவசமா வச்சு கொடுக்கறது. தாராவி ஐயா வைகுண்ட சுவாமி தர்மபதி சார்பில் நடைபெறும் 29வது ஆண்டு கார்த்திகை மாத திருவிழாவை முன்னிட்டு ஏடு வாசிப்பு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. தாராவி பீலா பங்களா பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள அம்பேத்கர் சால் பகுதியில் உள்ள ஐயா வைகுண்ட சுவாமி தர்மபதி சார்பில் 29வது ஆண்டு கார்த்திகை மாத திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை 6 ஏடு வாசிப்பும் இரவு 9 பட்டாபிஷேக காட்சியும் நடைபெற்றது. கடையம் இசக்கி முத்து ஏடு வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 10 அன்னதர்மம் நடைபெற்றது. இதில் 50 மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பீலா பங்களா தாங்கள் 50 மக்கள் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாவர்கர் விமர்சனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவி தொப்பியுடன் மகாராஷ்டிரா சட்டசபைக்கு வந்த
பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் போராட்டம். இளைஞர்களே இந்தியாவின் பலம் என வெங்கையா நாயுடு உரை. தொழில்துறை பிரதிநிதிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.